இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இது ஒரு சிக்கன் பிளாஸ்ட்னு ஒரு கடை இருந்திருக்கும். இது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஈரோட்டில் அந்த ஐ ஃபவுண்டெயினுக்கு நேராக. அதனால் நம்ம இந்த கடையை வாங்கிட்டோம். இந்த கடை வாங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, சேரில் போட்டு நீட்டாக இருக்கும். இந்த கடையை நம்ம வாங்கியாச்சு. நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஐ ஃபவுண்டெயினுக்கு நேராக தான் இருக்குது. அதுக்குன்னு இப்போயும் வந்துடாதீங்க. இப்போ கடை இல்லை, ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கழித்து வந்தீங்கன்னா கடை இருக்கும். அது வந்து ஜூஸ் 700 ஒரு கடை. அந்த கடை வந்து சூப்பராகவே இருக்கும். இப்படி ஜக்கில் கொடுப்பாங்க, வெறும் 40 ரூபா தான், 700 ml. வாட்டர் மெலன் எல்லாம் அந்த மாதிரி நிறையா வரும். மில்க் ஷேக் இருக்குது, பர்கர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் விலை கம்மியாக வரும். அவ்வளோதான். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. இதெல்லாம் துடைக்கணும், இதெல்லாம் மாற்றிடுவோம். லைட்லாம் போட்டு பார்த்தா சூப்பராகவே இருக்கும். இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கும். இந்த டேபிள் பாருங்கள், டேபிள் வந்து மஞ்சள் கலர் தெரியுது. பிரைட்னஸ் வச்சுக்கலாம், ஃபேஸ் பிரைட்னஸ் வச்சு ஒரு லைட் வர மாதிரி இருக்கும். கடை என்ன கை சிவா, அப்படி நல்லா தெரியுது. ஃபோக்கஸ் வந்துச்சு. இதா இதாங்க டேபிள், 2 சேர் போட்டு வச்சுருக்கோம். 2 சேரா? 1 சேர் எங்கள் உள்ளே இருக்குது கிச்சனில். இந்த கிச்சனை போய் எடுத்துக்காங்க. இது வந்து நிறைய பேர் முன்னால் வந்தது. இதை ஹேண்ட் வாஷ் வேணும். இதான் நம்ம கடை. இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 வீக்கு இன்னும் 2 வீக் கழிச்சு. சிக்கன் கடையாக இருந்தது, அடுத்தது ஜூஸ் கடையாக மாறும். கோணங்கு சார், இந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடி கழட்டிடும். ஃப்ரிட்ஜு எல்லாம் அங்கே இருக்கிற பொருள்லாம் வச்சுருக்கோம். ஐஸ்கிரீம் எல்லாம் ரிசப்ஷன். இதுக்குள்ளே அழுக்க வச்சுருக்காங்க ஐஸ். நாளைக்கு தான் வரணும். நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணும். இதுதான் ரொம்ப அழுக்க இருக்குது. இதுக்கான பிரைட்னஸ் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏங்க கைஸ், இங்கே ரெண்டு கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. டிஷ் பேப்பர்ஸ், இந்த லைட்டு, அவ்வளோதான். நம் அவ்வளோ இது வந்து கிச்சனு. இது ஃபுல்லாக அழுக்காக இருக்கிறங்காட்டி உள்ளே போனால் நாற்று அடிக்குது. நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கடை திறக்கும் போது காய்க்கிற அந்த ஜூஸோட வேலை, ஐஸ்கிரீமோட வேலை, அது எப்படி இருக்குது என்ன இருக்குது, அது அப்புறம் கடைசியாக வீடியோவில் பார்க்கலாம். இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த லைட்டு எல்லா லைட்டையும் போட்டு பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். ஐஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நாளைக்கு லைட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ப்ளூ கலரில், ப்ளூ கலரு, அது ரெட் கலரு, ஏசி எல்லாம் லைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் போட்டு சூப்பராக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா வரதாங்க. ஐஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.